என்னிலும் மண்ணிலும் எம் இனமெங்கும் வியாபித்திருக்கும் எம் இனிய தமிழ் தாய்க்கு வணக்கம். தாயே தமிழே உனை வணங்கி. கவிதை சாரல். சட்டென சந்தோஷமானது வண்ணத்து பூச்சி வந்து போன வீடு. அவளிடமே காசு வாங்கி சேலை வாங்கி கொடுத்தாலும் எம்மவன் வாங்கி கொடுத்தான் என்று சொல்ல அம்மாவால் மட்டுமே முடியும். சிட்டுக்குருவிகளை செல்போன் கோபுரங்கள் துரத்தி அடித்ததாக படித்துவிட்டு நண்பர்களிடம் கவலையுடன் பகிர்ந்து கொண்டேன் செல்போனில். நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் சிட்டுக்குருவி என் வீட்டு ஜன்னலில். கைதட்டி குதுகலித்தது குழந்தை. கவலையுடன் பார்த்தேன் செல்போனில் சிக்னலை. இறை தேடி அலையும் தாயின் வரவுக்காக காத்திருக்கும் குஞ்சின் தவிப்பறியுமா வேடனின் பசி. ஆரம்பங்கள் முடிவுகளையும் முடிவுகள் ஆரம்பங்களையும் கொடுத்தபடி தொடர்கிறது வாழ்வு கடலும் மேகமும் போல. அடர்கோபம் அகலாப்பகை அவமானம் சூழ் வாழ்வு அருந்தவ கனல் தீரா காதல் தொலையா காமம் சோறில்லா பசித்த வயிறு சோகமாற்ற வழியறியா மனது உறுத்தும் ஊழ்வினை உற்ற துணையில்லா வாழ்வு இவை அனைத்தோடும் நெருப்பனவும் அழைக்கலாம் நெருப்பை. பணிவிலும் மனது தத்தி தத்தி தளிரொன்று நடக்கையில் விருட்டன பறந்த வெள்ளைப்பூரா திரும்பி வருகையில் ஜன்னலோர பயணி இறங்கி சீட் கிடைக்கையில் நிறுத்தமில்லா இடத்திலும் நின்ற பேருந்தில் ஏறுகையில் அடைமலை தள்ளிப்போன குடையில்லா சமயங்களில் பணிவிழும் மனது. இவைகளே அன்புடன் இருக்க நாம் ஏன் பேரன்பும் பெருந்தன்மையுடனும் சிநேகமாகுங்கள்.